guys, welcome back to our channel DharshHarsh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ரோல். நான் போன வீடியோல கேட்டிருந்த ரிடலுக்கு நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் சொல்லிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த வீடியோக்குள்ள ரிடல் என்னன்னா, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் ஷேர் பண்றோம். தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் ரோலுக்கு தேவையான ஷீட்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இதை மாவு மாதிரி கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நீங்கள் இதை வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீல வாக்குலேயே நறுக்கி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு கேரட்டும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன், அதை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், கொஞ்சம் பெப்பர், கடைசியாக 1 ஸ்பூன் வினிகர். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கடைசியாக முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு இந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சிடலாம். 1-2 நிமிஷம் போல் வச்சுருந்தா போதும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி இலைய தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் தயார். இப்போ நம்ம ஷீட்ஸ்குள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம் ஸ்டஃபிங்கை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட்ஸ்குள்ளார நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை சீல் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் 1 ஸ்பூன் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நம்ம சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரியே எல்லா ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ரோல்ஸை பொறிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ரோல்ஸ் தயார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.